இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, தொடர்ந்து சில நேயர்கள் வந்து கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தது, எனக்கு பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் வேணும், பெரிய மனிதர்கள்னால் எனக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இது அன்பாக நான் நம்மளுடைய நேர்களுக்காக சொல்கிற விஷயம். இப்போ நெருக்கி வந்து இந்த 500 எபிசோட்ஸ் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி இந்த நிகழ்ச்சி, அதுக்கெல்லாம் இந்த வெற்றிக்கு காரணமே நீங்கள் தான் நண்பர்களே. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்கிற அதனால தான் இதில் வந்து நம்ம திருப்பியும் நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி உங்களுக்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அடியே எனக்கு தெரிஞ்ச வகையில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு இருகரம் கூப்பி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஒரு 7 எபிசோடு வந்து செல்வ வளங்கள் அதை எப்படி எப்படி பண்ணலாம்ங்கிறது, நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து நீங்கள் பண்ணும்பொழுது இதுவும் உங்களுக்கு ஒரு ரகசியமான சில விஷயங்களும் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக காத்துட்ருக்கேன். இந்த 7 எபிசோடு அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது, இந்த பெரிய மனிதர்களோட தொடர்புகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது, சுய ஜாதகத்தில் ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக அவங்க பெரிய மனிதர்கள்னாலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தொடர்புனாலையும் முன்னேறுவாங்கன்றது 100% உண்மையே. சரிங்களா? அப்போது சுயஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய தாக்கங்கள், இப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கட்டும், இதை செய்கிறதோட பலன்கள் வந்து ஒரு 50-55% தான் வேலை செய்யும். இதை நீங்கள் நல்லா அன்பாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது இதில் முழு பலன் வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தை, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதில் என்னென்ன பிளானட்ஸ் வீக்காக இருக்குது, அதை நீங்கள் எப்படி வழிபாடுகள் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் நண்பர்களே. அப்போது அதையும் நீங்கள் சரி செஞ்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது 100% உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். இதை நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்ப்பறை அஷ்டமியில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது கொஞ்சோண்டு லவங்க பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லவங்க பட்டையை நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வந்து பொடியாக்கிடணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லவங்கப்பட்ட பொடியை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு குவளை மாதிரி எடுத்துகிட்டு அந்த குவளையில் வந்து நீங்கள் குத்தணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுலலாம் இருக்குது. சரிங்களா? அந்த கல்லில் வாங்கி அதை நீங்கள் குத்தும் பொழுது அந்த குளவிக்கல் மாதிரி வச்சதில் இருக்கும், நீங்கள் குத்தும் போது அது பொடியாகும். இதுதான் ஆக்சுவல் முறை. இந்த பொடியை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பச்சை நிற துணி எடுத்துக்கணும். அது பட்டு துணியாக இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. அந்த பட்டு துணியை எடுத்துட்டு அந்த பட்டு துணியிலேருந்தே ஒரு நூலை எடுத்துக்கிறது. அந்த நூலை எடுத்து இதை நீங்கள் கட்டிடுறது. கட்டிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து மேல் பாக்கெட்டில், ஆண்களாக இருக்கிறவங்க மேல் பாக்கெட்டில் வைக்கணும். பர்ஸ் நீங்கள் வைக்கிறவங்களாக இருந்தால், இதை நான் அன்பாக சொல்கிறேன், இது ஆண்களுக்காக சொல்கிறேன், இந்த வேலெட் வைக்கும் பொழுது பல பேர் பின்னாடியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு, பின்னாடி வைக்கிறவங்களுக்கோ, இந்த அடி வயிற்றுக்கு கீழே நீங்கள் போகக்கூடிய எல்லாமே கழிவுகள்னு பேர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது. அப்படி யாரெல்லாம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நீங்கள் அதை மாற்றுனீங்கனாலே உங்கள்ட்ட பணம் நிறைய வரும். அதை தவிர்த்து இந்த பர்ஸு, மணி பர்ஸே வைக்கிறீங்கன்னா அந்த மணி பர்ஸ்க்குள்ளே உள்ளே வச்சுட்டு அதை பின்னாடி இடங்கள்லாம் வைக்காமல் இதை நீங்கள் வச்சுக்கிறதும், இல்லைனா மேல் பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் இதை நீங்கள் பண்ணணும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒருவேளை நீங்கள் இந்த பௌர்ணமியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அமாவாசையில் வந்து இந்த துணியோடு சேர்த்து ஓடுற தண்ணியில் போட்டுறணும். திருப்பியும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், ஒரு பெரிய நபர் மூலமாக இது மாற்றம் கிடைக்கும். இதில் தாந்திரிக சாஸ்திரத்தில், இந்த மூலிகை தாந்திரிகத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மண்டல காலத்திற்குள் இந்த முன்னேற்றம் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நபர்கள் நம்மளை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்போது இதை எதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடுத்தவங்களோட தொடர்பில் இருந்தே முன்னேற சில ஜாதக அமைப்பு இருக்கும். அவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லோன் ஃபண்டிங் பண்ணி தர்றவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் தேவைப்படும். ஒரு பெரிய ஒரு லோன் அமௌண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் பல கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு உள்ள கமிஷன் அவங்களுக்கு ஜாஸ்தி வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய தொடர்புகள் இது மூலமாக கிடைக்குதுன்னு சொல்கிறதும் உண்மையே. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இந்த பயிற்சியெலாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தாங்க, விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணுங்க,
அதே மாதிரி எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சுய ஜாதகத்தில் சொல்கிற இஷ்ட தேவதா வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க. இந்த பெண்களாக இருக்கிறவங்க இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 நாட்கள் செய்ய வேண்டாம், இதை செய்யாமல் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி அந்த பொருளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, அந்த முடிச்சு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை சுவாமி இடத்துல வச்சிடணும். இந்த சுவாமி இடத்துல வச்சு நீங்கள் பண்ணுறதும், அதே மாதிரி அசுத்தமான இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பாத்ரூம்க்கு போகிறீங்க, ரெஸ்ட் ரூம் போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் போனீங்கன்னா அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் போகிறது நன்மை. அதே மாதிரி இதை வச்சுன்னு இருக்கும்போது தீட்டுக்காரி எங்களுக்கு போகக்கூடாது, அதாவது இறப்புகள் விஷயங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை எடுத்துன்னு போனீங்கன்னா இதோட சக்தி போயிடும். இதுக்கு நீங்கள் மனசார செய்ய வேண்டியது, அதை இடிக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ராஜவசிய சிவாய வசிய ஸ்வாஹான் மனசுக்குள்ளே இந்த மந்திரம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறதும், இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அன்பர்களே. அதே மாதிரி இந்த தாந்திரிக ரீதியான சில பொருள்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மகாலய அமாவாசைக்கு வந்து நம்ம நிறைய மூலிகைகள் எடுத்திருக்கோம். அந்த மூலிகைகள்ங்கிறது எனக்கு லிமிட்டடாக தான் நான் வச்சுருக்கேன், என்னால் ஒரு 500 பேருக்கு சர்வ் பண்ணுற லெவலில் தாங்க எங்கிட்ட இருக்குது. அது மாதிரி சில பொருள்களும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக கொடுக்கும். அதில் நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நம்ம ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறோம்னா அதோட பலன் வரும் எப்படி இருக்குன்றது நேர்கள் இந்த இதனால் அனுபவித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அது மூலிகை ரீதியான விஷயங்களும் அதில் சில பொருள்களாக செஞ்சு, ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் மூலிகையாக கொண்டு போக முடியாதுன்றதுனால சில பொருள்களாக செஞ்சும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே. தேவைப்படுறவங்க எங்களுடைய நம்பருக்கே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம் அன்பர்களே. அதோடு சேர்த்து நம்ம பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம். விருப்பப்படுறவங்க சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க, ஒருவேளை நான் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கும் நம்ம இந்த மாதிரி பானலிங்கம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி தேவைப்படுறவங்க கூட நீங்கள் அதுக்குள்ளே போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அதில் கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.